Hi friends, welcome to Samayal Arai. இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு முதல்ல சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் அதாவது 30 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து இந்த பாயிலிங் வாட்டர்ல சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தீங்கன்னா இதுல அரிசி ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வரும். அப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசியையும் சேர்த்துடலாம். சாதம் ஒரு 90% ரெடி ஆனதும் இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த சாதத்தை எடுத்து ஒரு பிளேட்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் நல்லா தனித்தனியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா இருக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் கேபேஜ், 1/4 கப் கேப்சிகம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கால் ஒரு 90% வதங்கினா போதும். சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியா இருக்கணும். அப்பதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். இந்த காய் வதங்கும் போதே இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இதுல ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல சாதத்தை சேர்த்துடலாம். கடைசியா கொஞ்சம் வெங்காயத்தால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஈஸியா ஃப்ரைட் ரைஸ் தயாராயாச்சு.